அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை நாம் தொழிற்சுவை தலைமை உறுப்பாளர் சீமான் அவர்கள் வைத்ததுக்கு திமுக தான் காரணம். திமுக சொல்லிதான் விஜயை குறித்து சீமான் அவர்கள் இவ்வளவு கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறாரு, சீமானை விலக்கி வாங்கிய திமுக அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் புலனாய்வு புலி சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் மீதான இந்த திடீர் விமர்சனத்துக்கு காரணம் சீமானை ஆர்எஸ்எஸ் இயக்குகிறது, பாஜகவுடைய குரலாக சீமான் செயல்படுகிறாரு, சீமான் விஜயை பார்த்து பயந்துட்டார் அப்படின்னு சொல்லி மூத்த அரசியல் விமர்சகர் ஐயா ஐயநாதன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்காரு. இந்த ரெண்டு பேருடைய கருத்து எந்த மாதிரியான கருத்துகள், இவர்கள் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும், உண்மையிலே விஜய் அவர்களை விமர்சித்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். நம்ம பிக் ப்ரோ ஐயநாதன் ப்ரோ பேசின கருத்துக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மால் ப்ரோ சவுக்கு ப்ரோ பேசியிருக்கிற கருத்துக்களை நம்ம பார்த்துடலாம். சவுக்கு ப்ரோ என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா, சீமான் அவர்கள் விஜய் அவர்களை இவ்வளவு கடுமையான விமர்சனம் வைப்பதற்கு முக்கியமான காரணமே திமுக தாங்க. திமுக பயந்துருச்சு விஜயை பார்த்து, திமுக விஜயுடைய கூட்டத்தை பார்த்து பயந்துருச்சு. 2026-31 வரப்போகிற தேர்தல்களில் உதயநிதி ஸ்டாலினுக்கு சவாலாக விஜய் இருப்பார். நம்ம வந்து சொஃபஸ்டிகேட்டடாக நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டோம், ஆனால் உதயநிதி வந்து ரொம்ப டஃப்பாக போயிடக்கூடாது, அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ள மேகலை, அதனால் வெக்க விட்டு போகலன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தை உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கலாம் பார்த்தா குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி விஜய் வர்றாப்புல, அதனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு விஜய் டஃப் கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால திமுக என்ன பண்ணுதுன்னா, சீமானவர்கள்ட்ட பேசி நீங்கள் விஜய் அடின்னு அடிங்க, விஜயை வளர விடாமல் தடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சி திமுக வேலை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கம் சொல்கிறார். ஆனால் இந்த விஷயம் திமுகவுக்கும் தெரியாது, சீமானுக்கும் தெரியாது. இப்படி யாருக்குமே தெரியாத விஷயத்த தெரிஞ்சது போல காட்டிக்கொள்வது தான் சவுக்கு ப்ரோவோடைய வேலை. ஏற்கனவே கடுமையான விமர்சனங்களை பேசி, அவதூறுகளை பரப்பி, அசிங்கமாக பேசி, ஆபாசமாக பேசி, கேவலமாக பேசி, கேடுகட்டதமாக பேசி, பொறுக்கித்தனமாக பேசி தான் சிறைக்கு போயிட்டு வந்தாப்புல. அந்த சிறையில் குண்ட சட்டம் போட்டு திமுக அரசாங்கம் அவர் மேலே ஒரு அனுதாபத்தை உருவாக்கி விட்டுருச்சு, இல்லைனா பயப்புள்ள காணாத இருந்தடம் தெரியாமல் போயிருக்கும், இப்போவும் அடங்கியிருக்கா பொய்யா பரப்பிட்டு உட்காந்துக்குது. அண்ணன் சீமானவர்கள் பேசியது கொள்கை முரண், தத்துவ முரண், தர்க்க முரண், திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்று எப்படி நீங்கள் சொல்வீர்கள்? திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு, ஆரியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று எப்படி சொல்ல முடியாதோ, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொல்ல முடியாது. கேரளாவிலே வாழக்கூடிய மக்கள் மலையாளிகள், எப்படி மலையாளிகள், மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள். ஆந்திராவில் வாழக்கூடிய மக்கள் தெலுங்கர்கள், ஏன், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். கர்நாடகாவில் வாழக்கூடிய மக்கள் கன்னடர்கள், ஏன்னா அவங்க கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள். அப்போ தமிழ்நாட்டில் வாழக்கூடியவங்க தமிழர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள், ஆனால் அதை ஒத்துக்க மாட்டோம். மலையாளம் பேசுனா மலையாளி, தெலுங்கு பேசுனா தெலுங்கர், கன்னடம் பேசுனா கன்னடர், மராட்டி பேசுனா மராட்டி, ஒரிய மொழி பேசுனா ஒரியர், பஞ்சாபி மொழி பேசுனா பஞ்சாபியர், தமிழ் பேசுனா திராவிடர். தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணுமா தோணாதா? அதனால தான் அடிக்கிறாரு. நீங்க புத்தி மதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். இல்லை இல்லை, தமிழ் வந்து தேசியனம் தான், அது மரபினம் கிடையாது. தமிழ் தேசியனம், மரபினம் திராவிடம். அதாவது ஒன்று இப்படி உருட்டு, இல்லை அப்படி உருட்டு, இல்லை எப்படியாவது உருட்டு அப்படின்னுங்கிற மாதிரி எதையாவது ஒன்று உருட்டி விட்டு போகிறது. ஒன்று நீங்கள் வந்து தமிழ் தேசியம் வந்து தேசியனமா, திராவிடம் மரபினமா? மரபினத்துக்கும் தேசியனத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மொழி குடும்பத்திலிருந்து பல்வேறு மொழிகள் பிரிஞ்சு வந்தால் அந்த தாய்மொழியாக இருக்கக்கூடிய மொழி மரபினம், அந்த மொழி குடும்பத்தை சார்ந்தவர்கள் மரபினம். இப்போ தமிழ் மொழியிலிருந்து தெலுங்கு பிரிஞ்சுதா, தெலுங்குலேருந்து தமிழ் மொழி பிரிஞ்சுதா? தமிழ் மொழியிலிருந்து தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் பிரியுது. அப்போ தமிழ் தான் இந்த 3-4 மொழிகளுக்கு தாய்மொழி. அப்போ தமிழ் என்பது தேசியனமும் கூட மரபினமும் கூட. தமிழ் பல்வேறு மொழிகளை உருவாக்கியிருக்கிறது. அப்படின்னா அந்த மலையாளத்துக்கு, மலையாளம் என்பது தேசியனம், மலையாளிகள் என்பது தேசியனத்தை சார்ந்தவர்கள், அந்த மலையாளிகளுக்கு மரபினம் தமிழினம். அவங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம், அதுதான் உண்மை. அதே போல் கன்னடர்களுக்கு மரபினம் தமிழினம், தேசியனம் கன்னடம். தெலுங்கர்களுக்கு மரபினம் தமிழினம், தேசியனம் தெலுங்கு. ஆனால் தமிழர்களுக்கு மரபினமும் தேசியனமும் தமிழ் தான், தமிழர்கள் தான், தமிழ் இனம் தான்.
இந்த அடிப்படை புரிதல்குள்ள இல்லாமல் தமிழர்களை திராவிடர்களாக சித்திக்கலாம். இப்போ இதுவரைக்கும் தமிழர் தமிழ் திராவிட மரபினம்னு சொன்னவங்க இன்னைக்கு திராவிடங்கிறது ஒரு கருத்தியல் அடங்கப்பன் தாமிரபரண தலைமுருகு அப்படிங்கிற மாதிரி திராவிடங்கிறது பண்பாடுன்றாங்க, திராவிடங்கிறது கலாச்சாரன்றாங்க, திராவிடங்கிறது ஒரு மொழி குடும்பன்றாங்க, திராவிடங்கிறது மரபினம்ன்றாங்க, திராவிடங்கிறது ஒரு கருத்தியல்ன்றாங்க, திராவிடங்கிறது புரட்சிகர திருமணம்ன்றாங்க, திராவிடங்கிறது நிலம் சார்ந்த குறியீடுன்றாங்க. அப்போ திராவிடங்கிறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்களை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சொல்லாடல் தான் திராவிடம். கால்டுவெல் தவறான புரிதலில் சொல்லிட்டு போகிறாரு, அதை அப்படியே கைப்பற்றி வச்சுக்கிட்டு ஒரு 200 ஆண்டுகளுக்கு உருவாக்கப்பட்ட சொல் தான் திராவிடம். சொல்லப்போனால் திராவிடம் என்பது தென்னாட்டிலே வாழ்ந்த பிராமணர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல் என்று ஐயா மணியரசன் போன்றவர்கள்லாம் நிறுவுகிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த திராவிடத்தை தூக்கி கொண்டு விஜய் அவர்கள் ஒரு புகழ்பெற்ற நடிகரை தன்னுடைய ரசிகர்களையும் குழப்பி தானும் குழப்புகிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவரை எதிர்க்கிறோம். அதுக்கு மட்டும்தானா? இல்லை. விஜய் தன்னுடைய மேடையில் பேசும்போது அவருடைய கொள்கையாக சொல்லும்போது சாதி மத மொழி இன அடிப்படையில் பாகுபாடு நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. சாதி பிரிக்கும் சரி, மதம் பிரிக்கும் சரி, பாலினம் பிரிக்கும் சரி, ஏற்றத்தாழ்வு கூடாது, ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு கூடாது, இனம் எப்படி பிரிக்கும்? இனம் இணைக்கும். நீங்கள் வந்து அந்த இனத்தையும் அவர் வந்து பிரிவினைவாதத்தில் வச்சார்னா, இனவாதத்தில் வச்சார்னா, அப்புறம் எப்படி ஆளப்போகிறோம் தமிழ்னு பாட்டு போட்டிங்க, ஆளப்போகிறோம் மனிதர்னு போட்டுக்க வேண்டியதானே, ஆளப்போகிறோம் ஆசிரியர்னு போட்டுக்க வேண்டியதானே, ஆளப்போகிறான் உயிர்னு போட்டுக்க வேண்டியதானே, எப்படி போடுவீங்க ப்ரோ? என்ன ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ. பிளாக் காஃபி சூப்பராக இருந்துச்சு, ஏன் என்னாச்சு? அது காஃபி இல்லை, ரசம். சாதியும் பிரிக்குதான், மதமும் பிரிக்குதான், பாலினமும் பிரிக்குதான், மொழியும் பிரிக்குதான். மொழி பிரிக்குது, மொழி பேசுவது மொழிக்கூடத்துக்காக பேசுவது, அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்காக பேசுவது இனவாதம் என்றால், பிரிவினைவாதம் என்றால், அப்புறம் தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த முன்னோர்களை நாங்கள் வணங்குகிறோம். அது தமிழ் மொழிக்காக மட்டும் உயிர் நீத்த முன்னோர்களை வணங்கணும், தெலுங்கு மொழிக்காக உயிர் நீத்தல வணங்குங்க. அதை மொழி தான் பிரிக்குது இல்லைப்பா, மொழியை பற்றி பேசுனா அது வந்து இனவாதம் இல்லைப்பா, அது பிரிவினைவாதம் இல்லைப்பா. மலையாளிகளுக்கு இறந்தவர்களுக்கு பேசுங்க, கன்னடத்துக்காக இறந்தவர்களுக்கு பேசுங்க, பொட்டி சிறிலாமலுக்கும் நீங்கள் வந்து வீரவணக்கம் வைங்க வைங்களே. இல்லை மராட்டியத்திற்காக எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, சீக்கியர்களுக்காக எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, உரிய மொழிக்காக இருந்தவங்க, வங்க மொழிக்காக இருந்தவங்க, இந்தி மொழிக்காக இருந்தவங்க, அதை மட்டும் எதுக்கு வந்து நீங்கள் வந்து அது பிரிவினைவாதம் இல்லையா? அதாவது மொழி இனமும் பிரிவினைவாதத்தை உருவாக்கும் என்றால் எதற்கு தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக உயிரிழந்தவர்களை மலர் வணக்கம் செலுத்தினீங்க? மொழிப்போர் தியாகிகளை போற்றுவோம்னு சொன்னீங்க, அதுவே மொழிப்போர் தியாகிகளை போற்றுவேன் என்று சொல்வதே ஒரு இனக்குறியீடு தானே. அப்போ அதை மட்டும் நீங்கள் எப்படி கையில் எடுக்கிறீங்க? இந்த பக்கம் இனம் பிரிக்கும்னு சொல்கிற அதே விஜய் அவர்கள், அதே தாவைக்காவுடைய கொள்கை பரப்புகள், இங்கே இந்த பக்கம் பார்த்தா ஈழத்தமிழ விவகாரத்தை தீர்க்கணும் அப்படின்னா இந்திய தூதரகத்தில் ஒரு தமிழரை போடணுமா? ஏன் போடணும்? ஒரு சிங்களரை போட்டா, ஒரு கன்னடரை போட்டா, ஒரு மலையாளியை போட்டா, ஒரு தெலுங்கரை போட்டா, ஒரு பஞ்சாபியை போட்டா, ஒரு வடநாட்டுக்காரனை போட்டால் அது பிரச்சனை தீராதா? அங்கேயும் தமிழரை போடணும். தமிழரை போட்டால் தமிழ் பற்றோடு மொழிப்பற்றோடு இனப்பற்றோடு இருப்பான். இனம் பிரிக்கும்னு சொல்கிறீங்க, அப்போ தமிழரை போடுறீங்க. வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ. 26 தீர்மானத்தில் பரந்தூர் விமான நிலையம், மீனவர் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, கருப்பட்டி பால் எல்லாத்தையும் போடுறாரு. கருப்பட்டியில் பால் எப்படி வரும்னு இதுவரைக்கும் தெரில. நானும் ஊரில் இருக்கிற அம்பட்டு வரைக்கும் முன் பண்ணிட்டேன், இப்போ கருப்பட்டியில் பால் வருமானு செருப்பகல் அடின்றாங்க. கருப்பட்டி எப்படி லூஸ் போய் பார்க்கணும்? இல்லை என்ன வச்சுட்டு இருக்கேன், அறிவு இருக்கா உனக்கு? செத்தப்பேலை, நாரப்பேலை, மூதி, மூதேவி, கருப்பட்டியில் எப்படி பால் வரும்? இல்லை ஆட்டு பால் வரும், மாட்டு பால் வரும், ஒட்டக பால் வரும், ஓணாம் பால் கூட வரும், கருப்பட்டியில் எப்படி பால் வரும்? லுச்சாதனமாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐயோ தெரியாமல் கட்டுப்பட்டோம்னா விஜய் சொல்கிறத கேட்டுக்கிட்டு திட்டு வாங்கினதை மிச்சம் கிடைக்கல. கருப்பட்டியில் பால் வராது. ஆவின் பால் தெரியுமா கடை நடிகை அமலா பால் கூட தெரியுமா, கருப்பட்டி பால் தெரியாதுன்றாங்க. பட் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு கருப்பட்டி பால் ஆவினில் கொடுப்பேன்றாப்புல. சரி அது கூட விட்டு தொலையலாம். எல்லாத்தையும் பேசினவர் காவிரி பிரச்சனையை பற்றி ஏன் தீர்மானம் போடலை, முல்லை பெரியாரை பற்றி ஏன் தீர்மானம் கொண்டு வரல, பாலாட்டுப்பட்டி தீர்மானம் கொண்டு வரணும் பார்த்தா இப்போ தான் தெரியுது தம்பி இடுமானம் கருத்து பதிவு போட்டிருந்தாப்புல. காவிரியை பற்றி பேசினா கர்நாடகாவில் விஜய் 69ஆ அந்த பேரை சொல்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, தளபதி 69, அந்த 69 படம் வந்து கர்நாடகாவில் ஓடாது, ஓடாது இல்லை பேனர் கூட வைக்கணும்ன்றாங்க. எது காவிரி பிரச்சனை பற்றி பேசினா அதுக்காக காவிரி சிக்கல் குறித்து பேசலை. பாலாட்டு சிக்கல் குறித்து பேசுனா ஆந்திராவில் ஏமி ஜெர்கண்டின்ட்டு போயிடுவான், அதனால் அங்கே ஓடாது படம், அதனால் பாலாட்டு குறித்து பேசலை. சரி முல்லைப்பெரியாரை பற்றினை பற்றி பேசுனா அங்கே
நேந்திரம் பழத்தோட காத்திருப்பார் கேரளாவில். அதனால் அதை பற்றியும் பேசலை. அப்போ தன்னுடைய தளபதி 69 படம் ஓடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, 290 கோடியை வாங்கியாச்சுக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, காவிரி சிக்கல் குறித்தோ முல்லைப் பெரியார் குறித்தோ பாலாறு குறித்து பேசாத இவர் தான் புரட்சியை விதைக்க போகிறாரா, இவர் தான் வந்து அறுத்த அறுவடை பண்ண போகிறாரான்னு சொல்லி இப்போ சமூக வலைதளத்தில் விமர்சனம் பண்ணுறாங்க. வாட் ப்ரோ, திஸ் இஸ் பிஸ்னஸ் ப்ரோ. நான் எக்கச்சக்க விட்டு போட்டு விட்டேன், எப்படி நங்கூர மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா போட்டுறேன். திமுகவுடைய ஆட்சியை பற்றி, திமுக ஆட்சியில் தவறுகளை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் நம்ம விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் பற்றி நேரத்தை விரையும் பண்ணுறோம். யார் சவுக்கு ப்ரோ? அதாவது திமுக ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு இங்கே பல வாடகை வாயில் இருக்காங்க, அது நாம் தமிழ் கட்சிக்கோ சீமானுக்கோ தேவையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. விஜய் அவர்கள் நேர்மையற்றவர், அவர் ஊழல் பண்ணவர், அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படி குற்றச்சாட்டு நாம் தமிழ் வச்சுக்கிதா வைக்கிதா? அவர் அதிகாரத்துக்கே வரலையே. அவர் மீது வைக்கப்படுது கொள்கை முரண், தன்னுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் குழப்பிடக்கூடாது, அவரும் குழம்பி தானும் குழம்பிடக்கூடாது, அவர் வைக்கிற எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது, கொள்கை பிடிப்பு இல்லாமல் வரக்கூடிய ஒருத்தன் கையில் நாளைக்கு அதிகாரம் சிக்கனா அவன் தவறான முடிவுகளை தான் எடுப்பான். வரும்போதே யாரோ ஒருத்தர் சோ அண்ட் சோ எழுதி கொடுத்து ஒருத்தன் கொள்கையை ஒருத்தர் வாசிக்க முடியுமாங்க? கொள்கையை அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காரு, இயேசு 10வது இடத்தை என்னடா சொல்லிக்காரு, அவர் எது சொன்னாலும் நல்லது தாங்க சொல்லிப்பார் வடிவேல் சொல்லுவார்ல, அது மாதிரி அம்பேத்கர் சாதிய ஒடுக்குமுறையை நிலைநாட்டிய, சாதிய ஒடுக்குமுறை நிலைநாட்ட அம்பேத்கர் பாடுபட்டாரான். அடங்கோப்பம் தாமரபரில் தலைமுழுக. இப்போ முதல்ல வீடியோ கேட்கும்போது பரவாயில்லப்ப விஜய் பேச, ஏன்னா விஜய் படம் பார்க்கும்போது தெரியாது, அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தில் நம்ம என்னத்தை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி அது முதல்ல பேசும்போது தெரில, அப்புறம் பார்த்தா சாதிய ஒடுக்குமுறை நிலைநாட்ட அம்பேத்கர் பாடுபட்டாங்க. சாதிய ஒடுக்குமுறையை நிலைநாட்ட அப்படின்னா அம்பேத்கர் வந்து ஒரு சாதி வெறியராக இருந்திருக்கார் அப்படி தான் விஜய் சொல்ல வர்றாப்புல. அப்புறம் ரசிகர்கள் பூரா என்ன கேட்டுருக்கா, வாவ் சூப்பர் தளபதி அப்படிங்கிற, ஐயோ ஒருத்தனா அப்படிங்கிறா, ஏ யாரா இவன் தாங்க அவருடைய ஆட்சியில் கல்வித்துறை அமைச்சிருக்கிறாங்க. அப்போ அம்பேத்கர் சாதிய ஒடுக்குமுறை நிலைநாட்ட பாடுபட்ட டங்கு ஸ்லீப் ஆயிடுச்சான். எழுதி கொடுத்தவன் தப்பாக எழுதி கொடுத்துருக்கேன், அதை அப்படியே வாசி விட்டு போறாரு. ஒருவேளை எழுதி கொடுத்தவன் தப்பாக எழுதி கொடுத்து இவருக்கு அம்பேத்கரை பற்றி தெரிஞ்சிருந்தா இவர் சரியாக வாசிச்சிருப்பாரு. எழுதி கொடுத்தவன் பிழையா விட்டு இவர் தப்பாக வாசிக்கிறனா இவருக்கு எதுவுமே தெரிலன்னு அர்த்தம். எது நடந்துச்சு, சரி இன்னைக்கு இப்படி எழுந்தவர் நாளைக்கு கல்வி அமைச்சருங்கிறது போல நண்பன் படத்தை மாதிரி கலவி அமைச்சர்னு படிக்க மாட்டாரா? அந் நண்பன் படத்தில் வந்து ஸ்ரீவட்சன் கேரக்டர் வந்து எப்படி வாசிச்சதோ எழுதி கொடுக்குறத அப்படியே அப்படி தான் இவர் வாசிக்காரு. உண்மையில அங்கே தமிழில் தான் எழுதியிருக்கா இல்லை வந்து தமிழத்தில் எழுதி வச்சிருக்கான்னு தெரில, எப்படி எழுதிருக்குன்னு நம்ம ஸ்கிரிப்டை படித்தா தான் தெரியும். இங்கிலீஷில் படுத்துறாங்கல்ல நண்பன் அப்படின்னா என்ஏ என்பிஏஎன் அப்படின்னு அப்படி கூட எழுதியிருக்கான், ஏன்னா ஸ்கிரிப்ட் அப்படி தான் இருக்கும் படத்தில், அது மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஒருத்தன் எழுதி கொடுக்குற வாசிக்கிற ஒருத்தன் தலைவனாக இருக்க மாட்டான். தலைவன் என்பவன் கொள்கைகளை உருவாக்குறவன், நடிகன் என்பவன் அந்த அதை காப்பி அடித்து ஸ்கிரிப்ட் கொடுக்குறத டைரக்டர் கொடுக்குறத வாசிக்கிறவன். அப்படி விஜய் வாசிப்பதன் மூலமாக எந்த கொள்கையும் கோட்பாடும் இல்லை, முத நாள் வரைக்கும் திராவிடமும் தமிழ் தேசியம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆவணம் வெளியிடும் போது இந்த இது வெளியிட்டார் இல்லையா, கட்சியினுடைய 26 தீர்மானங்கள், அதில் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் தான் நம்ம கொள்கை. அங்கே திராவிடத்தை காணும் ஒரே கூட்டத்தில் திராவிடத்தை தெரிக்கி விட்டாங்க, திராவிடமே இல்லை. அதில் போட்டிருக்காரு மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், பிஜேபிக்கும் அதே கொள்கை தான், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சாதி கட்சிக்கும் அதே கொள்கை தான், மதசார்பற்ற சமூக நீதி. இந்த சமூக நீதி எங்கே இருக்குது நமக்கு தேடிக்கிட்டு இருக்கோம், ஒன்று போட்டு விடுவோம், யார் கேட்க போகிறா, ஐயா அந்த சட்னியை நீங்கள் நக்க மறந்துட்டீங்க பரல விவேக், அது மாதிரி எல்லாத்தையும் நக்கியாச்சு, நக்காததே கிடையாது. 80 விழுக்காடு நாம் தமிழர்கிட்ட, ஒரு 10% திமுக கிட்ட, ஒரு 5% காங்கிரஸ் கிட்ட, ஒரு 5% வந்து பிஜேபி கிட்ட, இருக்கிற எல்லாத்துலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு காக்டெயில், எல்லா ஒரு ஃபேண்டா கொஞ்சம் மிரிண்டா கொஞ்சம் கொக்கோகோலா கொஞ்சம் கொஞ்சம் பெப்சி கொஞ்சம் கொஞ்சோண்டு ரசம் கொஞ்சோண்டு சாம்பார் கொஞ்சோண்டு கருவாட்டு குழம்பு கொஞ்சோண்டு மீன் குழம்பு அதில் கொஞ்சம் பிரியாணி மசாலா அதில் கொஞ்சம் பேதியில் போகிற மசாலா எல்லாத்தையும் போட்டு கடை கொடுத்தா பிடுங்கிட்டு போயிடும். அதுக்காக தான் நான் சீமான் பேசுகிறாரு. இப்படி ஒரு பக்கம் வந்து சவுக்கு வந்து இல்லாத கற்பனையில் பேசி சீமானவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக விஜய் எதிர்க்கிறாரு. திமுகவை எதிர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்து அண்ணன் சீமான் அவருடைய மரபணுக்கள் ஏறிடுச்சு. திமுகவை வீழ்த்துனுங்கிறது ரத்தம் நாடி நரம்புல ஏறி போயிருக்கு, அது வேற கதை. ஒரு மாதம் லீவ் விட்டுருக்கோம் திமுகவுக்கு, 1 லீவ், 1 லீவு, இந்த 1 லீவில் வந்து இதை முடிச்சுட்டு அப்புறம் அங்கே வருவோம். அதுக்காக வந்து லீவில் திடீர்னு எல்லா நாளும் லீவ் இருக்க முடியாது, திடீர்னு ஒரு நாள் டியூட்டிக்கும் போகிற மாதிரி இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் அதுக்காக திமுகவுக்காக தான் விஜயை பேசணும்னு சொல்கிறது ரொம்ப தப்பு ப்ரோ, திஸ் இஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. அதனால் சவுக்கு எப்படி பேசுகிறார் அப்படின்னா,
அவங்க ஒரு ஃபார்மேஷனுக்கு வர்றாங்களா 2026ல். எது? அதிமுக, விஜய், காங்கிரஸ், விசிகா, அப்புறம் கொஞ்சம் உப்பு மிளகு காரம் எல்லாம் போட்டு ஒரு காம்பினேஷன் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ 2026 அந்த கூட்டணி நான் விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய அண்ணன் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் வந்து இப்போ இன்னைக்கு காலை அறிவிச்சிருக்காரு. ஏன் அறிவிச்சிருக்காருன்னா, என்னை விட்டு போயிருவியாடா, ஐயோ போமாட்டேன் ப்ரோ அப்படின்னு அவர் அங்கே இருக்கக்கூடிய பிக் ப்ரோ ட்ராவடியன் பிக் ப்ரோக்கு சொல்கிறதுக்காக சொல்லியிருக்காப்புல, நான் போக மாட்டேன்னு, கடைசி வரைக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. அந்த கூட்டணியை உருவாக்குறதுனால அந்த கூட்டணி வந்தால் கொஞ்சம் பெரிய அளவில் எழுச்சி ஏற்படுத்தும் புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையில் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதன் அடிப்படையில் சவுக்கு ப்ரோ இப்போ வந்து வடையை வறுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர், மூத்த நெறியாளர், 2000 ரூபாடா, 2000 ரூபா கொடுத்தா போதும்டா, 2 மணி நேரம் பேசும்டா ஐயா, 10000 ரூபா கொடுத்தா 10 மணி நேரம், உனக்கு உலக அரசியல் வேணுமா, இந்திய அரசியல் வேணுமா, திராவிட அரசியல் வேணுமா, தமிழ் தேசியம் வேணுமா, கம்யூனிசம் வேணுமா, பொது உடைமை வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்கள். 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். 30 ரூபாடா, 30 ரூபா கொடுத்தா 3 நாள் கண்ணு முடிச்சு வரப்போன்னு கண்ணு முடிச்சு வரல, யாரும் இல்லை நம்ம ஐயனாக இருந்தான். 2000 ரூபா மட்டும் கொடுக்காம அவர் வீட்டு வாசல கேமராவோட போனால் ஏய் வர்றாங்கட்டு அப்படின்றப்பல, 2000 ரூபா கொடுத்தா போதும். அதாவது இந்த பார்த்தீங்கன்னா அப்படின்னு 1 மணி நேரம் ஒப்பாரி வச்சுருவாப்புல. அண்ணன் சீமானன் சொன்ன அந்த வாடகை வாய், வண்டியை வாடகைக்கு விடலாம், கடையை வாடகைக்கு விடலாம், சைக்கிளை வாடகைக்கு விடலாம், வாயை வாடகைக்கு விட்டு கழுவி விட்டுருக்கீங்களா, அவர் தான் ஐயனாதன். இப்போ யாருக்கு வாடகை விட்டுருக்காருன்னா, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வாயை வாடகைக்கு விட்டேன் அப்படின்னு இப்போ தாவேகாக்கு வாடகைக்கு விட்டுருக்காரு. 2000 ரூபாயிலேருந்து 10000 ரூபாய்க்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நீங்கள் வந்து புதிய நம்பருக்கு போனால் இப்போ காசு வாங்குறது இல்லையா ஐயா, நியூஸ் ஸ்டேடியம் போனால் காசு வாங்குறது இல்லை. ஏன்னா காசு வாங்காதீங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுங்கன்னா தளபதி தளபதினு பேசுங்க, தளபதியை பற்றி ஒரு 36 தளபதி போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 10,000 அப்படின்னு நாங்கள் கிரெடிட் பண்ணு சொல்லி புஸி ஆனந்த் அவர்கள் சொன்னதுனால இப்போ ஐயா வந்து 10000 ரூபாய்க்கு விஜய்கிட்ட வாயை வாடகை விட்டுருக்காரு. நாயும் பொழைக்குமாடா, இந்த பொழைப்பு நம்ம கேட்டலாம், பெரிய மனுஷன் கேட்க முடியுமா, நம்மளோட மூத்தவராச்ச, நம்ம கூட பயணித்தவராச்ச, இல்லைனா லூசு பயலே இப்படி பேசுறியடா, இந்த பேச்சு பேசுறதுக்கு 4 தெருவில் பிச்சை எடுத்து சாப்பிடலாமான்னு நம்ம கேட்டுருவோம். ஆனால் மரியாதையாக பேசணும்னு அண்ணன் சொல்லியிருக்காரு, மரியாதை குறைவாக பேசக்கூடாதுல்ல, நமக்கும் அச்சம் மனம் நாடம் பயிர்ப்பு அதுவும் இருக்குல்ல இல்லையா. சீமானுடைய கொள்கை ஆவணம் என்ன ஆச்சு, அந்த கொள்கை ஆவணமே ஏன் சீமான் எடுக்க சொன்னாருன்னு சொல்லி மரியாதைக்குரிய ப்ரோ ஐயநாதன் ப்ரோ கேட்டிருக்காப்புல. ப்ரோ, இந்த கொள்கை ஆவணங்கிறது நாமது முகச்சுடைய தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் உருவாக்க சொன்ன டிராஃப்ட், நாமது முகச்சுடைய ஆன்றோர் அவயம், அதாவது அறிஞர்கள் பெருமக்கள், தமிழறிஞர்கள், பேராசிரியர்கள் இவங்களாம் கூடி பேசக்கூடிய ஒரு ஆன்றோர் அவயம்னு இருந்துச்சு. இளைஞர் பாசறை, மாணவர் பாசறை மாதிரி ஆன்றோர் அவைங்கிறது பேராசிரியர்கள், வயது முதிர்ந்தவர்கள், கொஞ்சம் அனுபவமிக்கவர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாசறை அது. அந்த பாசறையில் தான் நாமத மகிழ்ச்சியில் இருந்த மரியாதைக்குரிய அன்னைக்கு இருந்த மரியாதைக்குரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரோ ஐயநாதன் அவர்கள் வந்து இருந்தாங்க. இவரும் சேர்ந்து தான் அந்த கொள்கை ஆவணத்தை உருவாக்குறாரு. 2014 கோவையில் நடந்த ஒரு கூட்டத்தில் இந்த கொள்கை ஆவணத்தை கொண்டு போய் அண்ணன் சீமான் கையில் கொடுக்குறாங்க. சீமானன் என்ன சொல்கிறாரு, இந்த கொள்கை ஆவணம் அண்ணன் சீமான் பார்க்கவே இல்லை, டிராஃப்ட் தான் உருவாக்க சொல்கிறாங்க. இந்த டிராஃப்டை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆர்வக்கோளாறில் போய் அடித்து பிரிண்ட் பண்ணி ஒரு 50 புக்கு தான் கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போகிறோடனே அண்ணன் சீமான் வந்து வாங்கி பார்த்துட்டு, ஐயா டிராஃப்ட் தானே உருவாக்க சொன்னேன், இதெல்லாம் தூர போடுங்க, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த டிராஃப்டிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் நாம் தமிழ் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவு. கொள்கை ஆவணம் போல யார் வழிகாட்டி, யார் நமக்கு தலைவர், நாம் தமிழ் கட்சியுடைய மொழிக் கொள்கை என்ன, நாம் தமிழ்ச்சியுடைய பொருளாதார கொள்கை என்ன, நாம் தமிழ் கட்சி எப்படி ஆட்சி அமைக்கும், 5 தலைமைச் செயலகங்கள் வந்து 5 தமிழ்நாட்டை வந்து 5 இதாக பிரிக்கிறோம், 5 தலைமைச் செயலகங்கள் உருவாக்குறோம், சென்னை, மதுரை, கோவை, அதே போல் வந்து திருச்சி, கன்னியாகுமரி என்று 5 பிரிக்கிறோம் நம்ம அப்படின்னு போட்டது, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது, ஆடு மாடு மேத்தலை அரசு வழியாக மாற்றியது, விவசாயம் செயல்களுக்கு அரசு வழியாக மாற்றியது, எல்லாமே நாம் தமிழ்ச்சுடைய செயல்பாட்டு வரைவு. அதுதான் கொள்கை ஆவணம். மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்தில் இன்றைக்கும் இருக்கிறது, 316 பக்கம் கொண்டது. அதுக்கு முன்னாடி வந்த டிராஃப்ட்டு அது மாறுதலுக்கு உட்பட்டது, திருத்தத்திற்கு உட்பட்டது என்ற அடிப்படையில் தான் அது அந்த புத்தகத்துக்கு முன்னாடியே போட்டுக்கும், திருத்தத்திற்கு உட்பட்டது அப்படின்னு.
அதை கொண்டு போய் இவங்க மேடையில் கொடுத்தாங்க. அண்ணன் வேணான்ட்டார். அந்த மேடைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து அதை வந்து வெளியிட்டுறாங்க. அண்ணன் சீமானுடைய பார்வைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆர்வக்கோளார் ஐயன்னா அதை பண்ணிவிட்ட வேலை தான் இந்த உள்ளடி வேலை. அந்த உள்ளடி வேலைலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கட்சியை விட்டு அவர் நகர்த்தி விடுறாரு. இப்போ இவர் என்ன போனால், நான் சீமானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டேன், சீமானை பற்றி நான் பேச ஆரம்பித்தோன்னா தாங்காது, நல்லா இருக்காது, மரியாதை குறைவாக போயிடும். பேசுங்க, பேசு, பேசியா, தின்ன சோறு தொண்டக்குழியில் இறங்குறதுக்கு முன்னாடி தொண்டக்குழிய கரகரகரனு கரகரன்னு அறுத்த கதை தெரியுமா? அந்த மாதிரியான ஈனப்பொழைப்பு பொழைக்கிற நீங்கள் அண்ணன் சீமானவர்கள் குறித்து பேசலாமா? இன்னைக்கு இனம் குறித்து பேசுவது தாவேக்காவுடைய கொள்கை. சாதி மத மொழி இன அடிப்படையில் பாகுபாடு பார்க்க மாட்டாராம். சீமானன் இனவாதம் பேசுறாராம், பிரிவினைவாதம் பேசுறாராம். இது பாசிசமா சொல்றது யாரு? ப்ரோ ஐயநாதன். ஐயா யாபகம் இருக்கா? ஐயநாதன் ஐயா நாகலாந்துக்கு போயிட்டு வந்தீங்களே, என்ன போயிட்டு வந்தீங்களா? நாகலாந்துடைய தேசிய மக்களுடைய விடுதலைக்காக நாம் தொழிற்சி ஒரு பிரதிநிதியாக ரெப்ரஸன்டேட்டிவாக அஸ் எ தமிழ் ரெப்ரஸன்டேட்டிவாக உங்களை அனுப்பியது. அங்கே போய் நாகலாந்து தேசிய மக்களுடைய விடுதலைக்காக பேசுனீங்களே, அது என்ன வாதம்? பஞ்சாபுக்கு போனீங்களா ஐயா நாம் தொழிற்சிய பிரதிநிதியாக? அங்கே பஞ்சாபில் போய் பஞ்சாபில் காலிஸ்தான் கேட்டு போராடக்கூடிய காலிஸ்தானிய போராளிகளுக்கு ஆதரவாக நின்றீர்களே, நாம் தம்பூஜி ரெப்ரஸன்டேட்டிவா, தமிழ் ரெப்ரஸன்டேட்டிவா? அங்கே எதுக்கு போனீங்க? ஐநாவுக்கு போனீங்களே நாம் தம்பூஜி பிரதிநிதியாக, தமிழீழம் கேட்டு அதுக்கான குரலுக்காக போனீங்களே, பொது வாக்கெடுப்புக்காக போனீங்களே, அது என்ன வாதம்? நாம் தமிழ் கட்சி 2016 தேர்தலில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களை வேட்பாளர் நிறுத்தியது. 2019 தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களை வேட்பாளர் நிறுத்தியது. உள்ளாட்சி நகராட்சி தேர்தல்களில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களை வேட்பாளர் நிறுத்தியது. 24 சட்டமன்ற தேர்தலையும் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தொகுதியில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் வேட்பாளர் நிறுத்த போது இங்கு இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மைக்கு பிறமொழியாளர் கொடுக்க வேண்டிய பிரதித்துவத்தை கொடுக்குறோம். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு, ஃபண்டமெண்டல் ரைட்டு. மேடையில் பேசிக்கிங்கள நாம் தமிழ்ச்சியுடைய மேடையில், நான் திருச்சி நடத்த பட்டிமன்றத்திலே பேசியிருக்கீங்களே, அப்போ பேசும்போது உங்களுக்கு அது இனப்பற்றா இருந்தது? தாவைக்கால 10,000 வாங்கின இன வாதமாக மாறிச்சா உங்களுக்கு? எதுவும் வாதம் வந்துச்சா மூலையில்? எப்பொழுதுமே யாரையுமே மரியாதையாக பேச வேண்டும் என்று சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் மரியாதை கொடுத்தா தானே ப்ரோ வரும். ப்ரோ கிவ் அண்ட் டேக் பாலிசி என்று படிச்சிருக்கீங்களா இல்லையா? நாம் என்ன விதைக்கிறோமோ அது அறுவடையாகும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீங்கள் எங்களுடைய அண்ணன் சீமானவர்களை தற்குறி என்றும் வாடா போடா என்றும் அவனே இவனே என்றும் பேசினா உங்கள் வயசுக்கு நீங்கள் பேசலாமா? சின்ன பசங்கிட்ட மோதி சில்லத்திரமாக பேசி சின்னாபண்ணமாக ஆகலாமா? வேணாம், வேணாம். வாடா போடான்னு எதுவும் சொல்லியா? ஃப்ளோவில் ஏதாவது வந்திருக்கும், கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். அதே போல் ப்ரோ ஐயநாதன் ப்ரோ கேட்குறாங்க, சீமான் 15 வருஷமாக கட்சி நடத்துகிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக எல்கேஜி பிள்ளை மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்காரு, குழந்த மாதிரி வளர்றாரு, தவழ்ந்து தவழ்ந்து, அதனால் ஒன்றும் செய்ய முடியல. ஐயா 2015 நாம் தமிழ்ச்சியிலேருந்து விலகி நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்களே, அந்த கட்சி எங்கே இங்கே இருக்குது, யார்கிட்ட இங்கே இருக்குது, யார் இங்கே வச்சுருக்கா, உங்களே யார் வச்சுருக்கா? ஹவு டு ஐ டெல் யூ? நீங்கள் தான் பெரிய அறிவாளியாச்சே, பெரிய இன்டலெக்சுவல் ஆச்சே, அத்த 1000 புத்தகங்களை கரைச்சி குடித்தவராச்சே, முதுகுக்கு பின்னாடி கூட புத்தகங்களாக உட்கார வச்சு வச்சுருக்கீங்களே, புத்தகம் படிக்கிறீங்க, நீங்கள் படித்து அந்த அறிவாற்றலை கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை கட்டமைச்சிங்களா? மறுமலர்ச்சி நாம் தமிழர் என்று நிறைய போராளிகள்லாம் ஒருங்கிணைச்சு புதுக்கோட்டையில் இதெல்லாம் போட்டிகளை கலந்தாய் கூட்டம் போட்டு பத்திரிகையாளர் சந்தித்து நாம் தமிழ் கட்சியில் 2 உடைந்தது, நாம் தமிழ் கட்சியில் பிரிந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயநாதன் பேராசிரியர் பெருந்தகை அப்படிலாம் போட்டாங்களே, அப்புறம் எங்கே போனியே? 2000 ஓவாக்கி யூடியூப் சேனல்லேருந்து உட்காந்து பேசுகிற உங்களுக்கே இவ்வளவு அதுப்பு இருக்கும்னா இனத்தின் விடியலுக்காக நிற்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? எத்தனை வழக்கு, எத்தனை சிறை, எத்தனை அவதூறு, எத்தனை அவமானம், எத்தனை இழிவு, எத்தனை ஏச்சு, எத்தனை பேச்சு, இதையும் தாங்கி கொண்டு ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய அண்ணன் சீமானவர்களுக்கு எவ்வளவு இருக்கும்? சீமான் வந்து விஜயவர்களோடு பார்த்து பயந்துட்டார். இன்றைக்கி வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 10% இடஒதுக்கீடு விஜயவர்கள் ஏற்கிறாரா எதுக்கிறாரா, அருந்ததி உள்ளொதுக்கீடை ஏற்கிறாரா எதுக்கிறாருன்னு கேட்குற சீமானவர்கள் விஜயை சந்திக்கும் போதே கேட்க வேண்டியதுனே, ஓ எல்லாத்தையும் விஜயை சந்திக்கும் போது தான் கேட்கணுமா? அப்போ தமிழ்நாட்டுக்குரிய 6 கோடி வாக்காளர்களும் விஜய் வீட்டில் போய் ஈசிஆர் சேனலில் போய் உட்காந்து கேட்டுறோம், ஐயா நீங்கள் இதை பற்றி என்னென்ன சொல்கிறீங்கய்யா, நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்கயா அப்படின்னு ஒன்று போய் கேட்டுக்கணும். அவர் சொல்ல மாட்டார், 10 இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குற விஜய் அவர்கள் 10 உயர் சாதியினருக்கான இடஒதுக்கீட்டை என்னவாக பார்க்கிறார், அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டை என்னவாக பார்க்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது இருக்குல்ல, அப்படிங்கிறதுக்கு என்ன கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் நேரில் போய் கேட்க வேண்டியதான் அப்படிங்கிறாரு, நேரில் பார்க்கும்போது கேட்க வேண்டியதானங்கிறாரு. விஜய் அவர்கள் இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு வருவார்,
திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்ணுன்னு சொல்லுவாரு, பெரியாரை வந்து கொள்கை தலைவர் ஆக்குவாரு அப்படின்னு யாரு கண்டா? அவர் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்னாரு. சரி, வள்ளுவர் வழி வரப்போறார் போல இருக்கு, தமிழ் தேசியம் சார்ந்து வரப்போறார் போல இருக்கு, தமிழ் பற்றோடு வரப்போறா இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் நம்புனாங்க. நடக்கலை, பேசுறாரு, கேள்வியே கேட்கக்கூடாது, விமர்சனமே செய்யக்கூடாது அப்படின்னா அவர் என்ன வானத்தில் இருந்தது தேவ தூதரா? தேவ தூதரையும் கேள்வி கேட்கலாம்ல. அதே போல் ப்ரோ ஐயநாதன் ப்ரோ சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லாரையும் அவங்க ஏற்றுக்கிறாங்களாம், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லாருமே தமிழ்நாட்டினர். ஆஹாஹா, இது மாதிரி விளக்கத்தை உலகத்தில் எவனும் கொடுத்ததில்லை. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லோருமே தமிழ்நாட்டினர். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 1.5 கோடி பேரும் இந்த 1.5 கோடி வடக்கன்ஸும் தமிழ்நாட்டினரா? அந்த வடக்கன்ஸு பூரா ஓட்டு கொடுத்து பண்ணிடலாமா? என்னங்கய்யா என்னென்னமோ பேசுகிறீங்களையா ஐயா? ஒரு 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 பசிவளவு கொடுமையானதா ஐயா? ஐயா, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்கள். அது எந்த மாற்றுக்கிறது இல்லை. இவங்க எல்லாரையுமே நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நாம் தமிழ் வச்சு போட்டு அவங்க எல்லாத்தையும் விரட்டணும்னு சொல்லுதா? கன்னடரை விரட்டுவோம், மலையாளியை விரட்டுவோம், தெலுங்குரை விரட்டுவோம்னு சொல்லுதா? வா, எல்லாரும் வா, வா வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், சொந்தவரையே ஆள வைப்போம்னு சொல்லுது. இதில் உங்களுக்கு என்ன தப்பு இருக்குது? ஏன் இப்படி குழப்புறீங்க? முதல்ல மொழியும் இனமும் பிரிக்கும் என்று சொல்கிறவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பயலாக இருப்பான். இதை போய் கேரளாவில் சொல்லுங்கள், ஆந்திராவில் சொல்லுங்கள், கர்நாடகாவில் சொல்லுங்கள், இல்லை மராட்டி மாநிலத்தில் போய் சொல்லுங்கள். பிஞ்ச செருப்பு இல்லை, அதை கொடுத்து அடிக்க அடிக்க மாட்டான். கொஞ்சம் பிஞ்ச செருப்போட புனிதமாயிரும், கக்கூசுக்கு இருக்கிற விளக்கமாக அடிப்பான் அவங்கள. ஆனால் இங்கே எளிதாக சொல்லிடலாம், மொழி இனவாதம். சரி, தமிழ் தேசியம் பேசுவது பிரிவினைவாதம்னா, தெலுங்கு தேசம்னு 30 வருஷம் கட்சி தொடங்கினாங்களே அது பிரிவினைவாதம் இல்லையா? அந்த தெலுங்கு தேசம் கட்சியோடு எத்தனை கட்சிகள் கூட்டணி வச்சு இன்னைக்கு இது இந்தியாவில் ஆட்சி அமைக்குது அது பிரிவினைவாதம் இல்லையா? அது பாசிசம் இல்லையா? அது ரேசிசம் இல்லையா? அது இனவாதம் இல்லையா? அது இன தூய்மைவாதம் இல்லையா? தமிழ் தேசியம் பேசுனா மட்டும், தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொன்னா மட்டும் இனவாதம் என்ன? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பெரியாருடைய பெரியாருடைய சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், பெண்ணிய விடுதலை, இதையெல்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகிறதே வீணு. யாரு நம்ம ப்ரோ ஐயநாதன் ஐயா? யோ, பெரியாற்றிருந்து மட்டும்தான் சமூக நீதி எடுத்துக்கணுமா? யார் ரெட்டமலை சீனிவாசனால் அயோத்தாச பண்டிதிலிருந்து சமூக நீதி எடுத்துக்கூடாதா? பெண்ணிய விடுதலை பெரியாற்றிருந்து மட்டும்தான் எடுத்துக்கணுமா? ஏன் பெண்ணிய விடுதலையை வந்து தமிழ்நாட்டில் பெண்ணிய விடுதலைக்காக போராடிய எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்களே அவங்ககிட்ட எடுத்துக்கூடாதா? ஏன் அந்த அந்த சமத்துவ கருத்துக்களை சகோதரத்துவ கருத்துக்களை பெரியாற்றிருந்து மட்டும்தான் எடுத்துக்கணுமா? ஏன் தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவரெலாம் சகோதரத்துவம் பேசலையா? அவர் பெண்ணியத்தை பேசலையா? அவர் சமூக நீதி கருத்தை பேசலையா? ஜீவானந்தம் பேசலையா? சிங்காரவேலர் பேசலையா? பொது உடைமை கருத்துக்களை நான் சிங்காரவேலிடமிருந்தான் எடுத்துக்கொண்டேன். சொன்னதும் கொய்யா, உங்கள் தந்தை, உங்கள் ஐயா, உங்களுடைய ரம்சாமி அவர்டே சொல்கிறாப்புல நான் அங்கேருந்தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ சிங்காரவேலரும் ஜீவானந்தமும் ரெட்டமலை சீனிவாசனாரும் அயோத்தாச பண்டிதரும் அதுக்கு முன்னாடி வள்ளலாரும் வைகுந்தரும் இந்த கருத்துக்களை தமிழ்நாட்டில் விதைச்சிருக்காங்களா? அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டா என்ன தப்பு? பெரியார்ட்டந்த மட்டும்தான் எடுத்துக்கணும். பெரியார் இல்லை என்றால் தமிழ் தேசியத்துக்கான சமூக நீதியும் இல்லை, சமத்துவம் இல்லை, சகோதரத்துவம் இல்லை, பெண்ணியம் இல்லை, என்னங்கையாது? அது எப்படி நீங்கள் பெரியாரை மட்டும் ஒரு பிராண்டாக மாற்றுறீங்க? தமிழ் இதில் இந்த கூறுகளெல்லாம் இல்லை என்றால் தமிழ் தேசியம் இல்லை. அப்படி இருந்தால் தமிழ் தேசியத்தை பெரியாரை விட்டுட்டு என்ன செய்ய போகிறீங்க? அப்படி பேசுகிறதே வீணு. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சொந்த புத்தி வேண்டாம், பெரியார் தந்த புத்தி போதும் என்று மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொல்வதற்கும் ஐயநாதனையா சொல்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஐயா தந்தை பெரியார், ஐயா தந்தை பெரியார், மூணுமே ஒரு பேர் இல்லை. ஐயாவும் அவர் பேர் இல்லை, தந்தையும் அவர் பேர் இல்லை, பெரியாரும் அவர் பேர் இல்லை. அவர் பேரே வேற, பேரை சொல்லுங்க ஐயா. பேரை சொல்ல மாட்டாங்க, பேரெலாம் சொல்லக்கூடாது, தளபதினு சொல்லுங்க. இப்போ கொண்டு வந்துருக்காங்க, எப்படி வந்து பெரியார்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்களோ ராமசாமி அவர்களை, எப்படி கருணாநிதி அவர்களை வந்து கலைஞர்னு சொல்ல சொன்னாங்களோ, எப்படி வந்து அண்ணாதுறை அவர்களை வந்து அண்ணான்னு சொல்ல சொன்னாங்களோ, பேரறிஞர்னு சொல்ல சொன்னாங்களோ, எப்படி வந்து புரட்சி தலைவர்னு சொல்லுங்கள் எம்ஜிஆர்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாங்களோ, எப்படி அம்மானு சொல்லுங்கள் ஜெயலலிதான்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாங்களோ, இப்போ வந்து நீங்கள் வந்து தளபதினு சொல்லுங்கள், விஜய்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஃபார்மேஷனை தான், அந்த ஐடியாலஜி தான் பின்பற்றி வருது. பேரே சொல்லக்கூடாது, தந்தை ஐயா பெரியார், இப்படியெல்லாமல் பிழைக்கணுமா? இதெல்லாம் ஒரு 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 விமர்சனமா? ஒரு கட்சி தலைவர் கொள்கை ரீதியாக திராவிடம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்கிறாரு? தமிழ் தேசியம் என்ன விளக்கம்? இல்லைங்க, திராவிடம் எங்களுக்கு தமிழ் தேசியம் இருக்கணும்லாம் இல்லைங்க, நாங்கள் அதை மறந்துட்டோம், இனிமேல் பேச மாட்டோம் அப்படின்னு விட்டால் கூட நாம் தமிழ்ச்சி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள்.
நீ 26 தீர்மானம் போட்டுக்கிற, 26 தீர்மானத்தில் 24 தீர்மானம் நாம் தமிழ் சொல்லி அறிக்கை புதுசாக என்ன சொல்ல வர்ற அதை சொல்லு. எடுத்தெடுப்பில் இவ்வளோ விமர்சனம் இருக்குது, தாவே கமலை வைக்கணும். நம்ம புதுசாக தானே வந்திருக்கோம், கொஞ்ச நாள் போக விட்டு விஜயை கேள்வி கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இந்த வடிவேல் ஒரு படத்தில் அரிசி இது பண்ணிட்டு இருப்பாரு, டக்குன்னு திரும்பாதீங்கய்யா, பதறதா இல்லையா, கொஞ்சம் பொறுமையாக திரும்புங்க, கொஞ்சம் பொறுமையாக வேகமாக திரும்ப, பொறுமையாக எப்படியா வேகமாக திரும்ப முடியும், நினச்சா திரும்பலாங்க அப்படி பாருல. அது மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்காங்களாம். புதுசாக வந்தவொடனே 2026 முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாரு, அதுக்கு மட்டும் உங்களுக்கு உடனே ஆயிடலாமா? புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு 50 வயதாகுது, இப்போவே அவருக்கு எதுவும் தெரியலனா இனி படிக்க போகிறாரா உட்காந்து? அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சொல்கிறாரு, இந்த தலைவர்கள் பேரை கோட் பண்ணுறது, இந்த அல்லு சில்லு, இந்த மனப்பாடம் பண்ணுறது, இந்த எம்பி தொழில் பிள்ளைவர் பேசுறது, இந்த கத்தி பேசுறது, இதெல்லாம் நமக்கு வராது ப்ரோ, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ப்ரோ, நம்ம பக்கா ப்ராக்டிக்கல் ப்ரோ அப்படிங்கிறாப்புல. சரி, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார்ல, முதல்ல கற்பி, கற்பிக்கு முன்னாடி என்னது, நீ கற்றுக்கொள்ளணும், நீ கற்றாதான் கற்பிக்க முடியும். பற்றவை கற்றவை பற்றவை, அதுக்கு முதல்ல வந்து நீ லேர்ன் தென் எஜுகேட், முதல்ல அதுக்கு படிக்கணும்ல. இப்போ பாண்டிய மன்னன் ஒருத்தர் தான், அவன் வந்து சண்டைக்கு போனான், அப்போ வந்து எல்லோரும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவன் சின்ன பையன், உடனே வந்து அவன் சண்டைக்கு போகிறான், சண்டைக்கு போய் எல்லாத்தையும் எதிரே சந்திக்கிறான், கெட்ட பையன் சார் அந்த பாண்டிய மன்னன். ஓ, சங்க இலக்கியத்தில் ரொம்ப சொல்லியிருக்காங்க சார், சூப்பராக அதை ஜோக்காக சொல்லியிருக்காங்க சார். ஓ, சங்க இலக்கியத்தில், ஓ, சங்க இலக்கியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரா, சூப்பராக விஜய் தளபதி பாரு, இப்போ சொல்லுவார் பாரு, சங்க இலக்கியத்தில் எத்தனாவது பாடலில் எந்த புலவர் பாடினதுன்னு சொல்லுவார் பாரு அப்படின்னு பார்த்தா, படித்தவங்க படி அதை போய் படிச்சுக்கோங்க, இல்லை படித்து தெரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா படித்த விட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் போயிட்டு சங்க இலக்கியத்தில் போய், நாங்கள் போய் கன்னிமாரன் நூலகத்தில் போய் உட்காந்து, அண்ணா நூலகத்தில் உட்காந்து, கலைஞருடைய பண்பு நூற்றாண்டு நூலகத்தில் போய், மதுரையில் போய் தேடி, சங்க இலக்கியத்தில் 1வது பக்கமாக, 9வது பக்கமாக, 90வது பக்கமாக, 190வது பக்கமாக, எந்த இலக்கியம் வடிவளமன் நின்ற பாண்டியனா, இல்லை ஆரிய படை கடந்து நெடுஞ்செழியனா, இல்லை வீரபாண்டியனா, இல்லை சுந்தரபாண்டியனா, பாண்டியனில் ஒரு வெளி தெரிஞ்சு 13 பாண்டியன், தெரியாமல் ஒரு முற்கால பாண்டியன், பிற்கால பாண்டியன், பல பாண்டியன் இருக்கான், தென்காசி ஆண்டிய பாண்டியர்கள், குலசேகர பாண்டியன், மதுரை ஆண்ட பாண்டியர்கள், மதுரையே 3 மதுரை இருந்திருக்கு, இது 3வது மதுரைன்றாங்க. கண்ணை எரித்த மதுரை உள்ள பாண்டியனா, எந்த பாண்டியன்னு யாருக்கு தெரியும், ஒரு பாண்டிய மன்னன், அவன் ரொம்ப கெட்ட பையன், சினிமாவில் டைரக்டர் சொல்கிறத அப்படியே வந்து தன் ஸ்டைலுக்கு மாற்றுற மாதிரி, ஒரு தடவை முடிவெடுத்துட்டா டைலாக் சார், ஒரு டைலாக் சார், ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். சூப்பராக சார், அப்போலாம் சார், டேக் சார், டேக் சார், அதே மாதிரி கெட்ட பையன் சார் அந்த பாண்டிய மன்னன் அப்படி போட்டு வா தளபதி அப்படின்ட்டாங்க. கடைசி யாருன்னு இது இல்லை, கடைசி பார்த்தா அவன் தலையானங்கானத்து செருவன்ற பாண்டிய நெடுஞ்சலியே, அதை நாங்கள் போய் தெரிஞ்சு படிக்கணும். நீங்கள் சொல், நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க, இல்லை படித்தவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் சீமான் சொல்லுவார், எப்படி அம்பேத்கர் அவர்கள் வந்து கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்னாரோ, அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் செய்யாததை உங்களால் உங்களுக்கு தெரியாது, வராது, அது வேறு விஷயம். ஆனால் சீமானவர்கள் செய்கிறாரு, அதை கிண்டல் பண்ணா, அதை கேலி பண்ணா, அதை நக்கல் பண்ணா, ஒரு கட்சி தலைவன் என்பவன் தன் தொண்டர்களை தயார்படுத்தணும் அரசியல் ரீதியாக, அப்படி நான் சீமானவர்கள், வேலுநாச்சார் எல்லாருக்கும் தெரியும், பாடத்தில் இருந்தாங்க, புளித்தவனை தெரியும், மருதுபாண்டி தெரியும், திறன் சின்னமலை தெரியும், அழகுமுத்துக்கோணை தெரியும், வெண்ணிக்காலை தெரியும், சுந்தலைக்கு தெரியும், எப்படி தெரியும், சாதி தலைவராக தெரியும். வேலுநாச்சார்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம், அழகுமுத்துக்கோணா ஒரு குறிப்பிட்ட சமூகம், தீரன் சின்னம்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம், அப்படிப்பட்டவங்களை தமிழ்நாடு முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் தமிழ் தேசியத்தின் தலைவராக கொண்டு போய் சேர்த்தது சீமானவர்கள். அது நெஞ்சில கொஞ்சமாவது அற உணர்வும் நேர்மை சிந்தனை இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ராஜராஜ சோழனுடைய நினைவிடத்தில் ராஜராஜ சோழ உடையார், ராஜராஜ சோழ கவுண்டர், ராஜராஜ சோழ வன்னியர், ராஜராஜ சோழ தேவர் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நாம் தமிழ்ச்சி வந்த பிறகுதான் ராஜராஜ சோழ பெரும்பாட்டன் என்ற சுவரட்டி ஒட்டி அவரை தமிழர் அடையாளமாக மாற்றணும். அப்படி ஒவ்வொரு தலைவர்களையும் மீட்டெடுத்தோம். இமானுவேல் சேகரனார் நினைவிடத்திற்கு செல்லக்கூடிய இளைஞர்களை முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கும், முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கு சென்ற இளைஞர்களை இமானுவேல் சேகரன் இடத்துக்கும் செல்ல வைத்தது அண்ணன் சீமானவர்கள் தான். சுந்தரலிங்கனாருக்கும் அதே இடத்துல முத்துராமலிங்க தேவருக்கும் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முடியும். சுந்தரலிங்கனார் சில பக்கத்தில் முத்துராமலிங்கத்தேருக்கு பொதுக்கூட்டத்தையும், முத்துராமலிங்கத்தேர் சில பக்கத்தில் சுந்தரலிங்கனாருக்கு பொதுக்கூட்டத்தையும் நடத்த முடியும் என்றால் தமிழ்நாட்டில் சீமானவர்களால் மட்டும்தான் முடியும். அந்த அரசியல் அவர் சாத்தியப்படுத்திருக்காரு, தமிழ் சமூகங்களை ஒன்றிணைச்சிருக்காரு, அதனால் அவர் பேசுகிறாரு. அதில் என்ன தப்பு இருக்கு, வேலுநாச்சியார் வரலாறை தப்பாக பேசிட்டாரு, அது ஜான்சி ராணி வரலாறு. ஜான்சி ராணி தான் குழந்தையை வந்து தோளில் தூக்கி போட்டு போனாங்க, வேலுநாச்சியார் அப்படி போல, இவன் தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். வேலுநாச்சியார் போராடுறது எப்போ, ஜான்சி ராணி போராடுறது எப்போ, வேலுநா ஜான்சி ராணியை விட வேலுநாச்சியார் 84 வயசு மூத்தவங்க,
அவங்க இறந்து அதுக்கப்புறம் 35 வருஷம் கழிச்சு தான் ஜான்சி ராணியை பிறக்கிறாங்க. ஜான்சி ராணிக்கு வந்து குழந்தைய வந்து இப்படி தூக்கி போட்டுட்டு குதிரையில் போனாங்க. படம் இருக்குது, இவன் தான் போட்டோகிராஃபர், பி ஸ்ரீராம் தான் அந்த போட்டோகிராஃபரு, அவர் எடுத்து போட்ட போட்டோ தான் இது. எவனோ ஒருத்தன் வரைஞ்சிருக்கேன், குழந்தையோடு வரைஞ்சிட்டான். சரி, ஜான்சி ராணி குழந்தையோடு தப்பிச்சு போச்சு, வேலுநாச்சியார் குழந்தைய எப்படி தூக்கி போச்சு, இன்னொரு குதிரையில் கூட்டு போச்சா? வெள்ளச்சி நாச்சியார் வேலுநாச்சியுடைய மகள், 2 வயது கைப்பிள்ளை, கை குழந்தை. அந்த 2 வயது குழந்தைய தனி குதிரையில் வச்சு கண்டிப்பாக கூட்டு போயிருக்க முடியாது. ஒரு குதிரையில் தான் அந்த அம்மா தப்பிச்சு போயிருக்காங்க. காளையார் கோயிலேருந்து விருப்பாட்சியை நோக்கி போகிறாங்க. அங்கே கோபால் நாயக்கர் அடைக்கலம் கொடுக்குறாரு முத்துடநாதர் இறந்த பிறகு. அப்போ காளையார் கோவிலேருந்து குதிரையில் தப்பித்து போன வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் எப்படி போனார்? குழந்தை வச்சுருந்தா குழந்தையை மடியில் வச்சு கொண்டு போனோம், குதிரையில் அப்படி கொண்டு போக முடியாது, தூளி கட்டி கொண்டு போக முடியாது, குதிரையில் முன்னாடி உட்கார முடியாது, குழந்தை கண்டிப்பாக தோளில் தான் போட்டிருப்பாங்க. அது வரலாறு, உண்மை. அதை மேடையில் பேசினா இல்லை இல்லை அது ஜான்சி ராணி வரலாறு தப்பாக சொல்கிறாரு, இவங்க தான் உட்காந்து எழுதுன மாதிரி பேசுகிறாங்க. அப்போ எவ்வளவு வன்மம் பாருங்கள். ஏன்னா வரலாறு பேசுறதுக்கு வேறு யாரும் இல்லை, யார் பேசுவா? வரலாறு விஜய் பேசுவாரா? இல்லை தாவைக்காவுடைய தோழர்களும் தொண்டர்களும் பேசிடுவாங்களா? தெரியாது. நாங்கள் சீமான் அவர்களை மரியாதையாக கடக்க விரும்புகிறோம், சீமான் அவர்களை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் நாம் தம்பிச்சு விமர்சிக்க மாட்டோம். விமர்சிங்க, விமர்சிக்காம போங்க, மரியாதையாக போங்க, கடந்து போங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நாங்கள் கேட்பது கொள்கை ரீதியான விமர்சனம், விஜய் அவர்கள் பேசிய பேச்சிற்கும் அதில் உள்ள பிழைகளுக்கும் கொள்கை ரீதியாக விமர்சனம் வைக்கிறோம், வரலாற்று பூர்வமான கேள்வியில் கேட்குறோம். ஆனால் அதை விட்டுட்டு நீ ஆபாசத்தை கையில் எடுப்பேன், நான் அவதூறு பரப்புவேன், நான் கேவலத்தை தான் பேசுவேன் அப்படின்னா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. விஜய் சொல்கிறாரு நாம் இராணுவ கட்டமைப்பு வரணும்னு, விஜய் சொல்கிறாரு மரியாதையை அணுகணும்னு சொல்லி, விஜய் சொல்கிறாரு நாகரிக அரசியல் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் தொண்டர்களும் தோழர்களும் அவதூறுகளையும் கேவலங்களையும் சமூக வலைதளங்களை பரப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் அதுதான் பதிலாக வரும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.